நம்மையெல்லாம் மாணிக்கவாசகருடைய அருள்மலையில் நினைத்த மாணிக்கவாசகர் பெருமானுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிவகாமி சிவாவை ஆசிவரை வழங்க வேண்டுகிறோம். இதற்கு இடையிலே ஊர் பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு ஒரு ஊருக்கு ஒரு பொறுப்பாளர்கள், நாம் கிட்டத்தட்ட 80 ஊர்களிலே இவ்வாண்டு இந்த திருவம்பாவை திட்டப்பணி நடத்தி கொண்டிருக்கிறோம் சைவம் கார்டு வாழ்ச்சி மூலமாக. ஆக நமது சிவகாமி சிவா பேசி முடித்த பின் ஊர் பொறுப்பாளர்களுக்கு கௌரவித்தல் நிகழ்ச்சி நடைபெறும். என்னை பலத்தில் சேரா வகைக்கு என் சித்தத்தில் தன்னை வைத்து அருளினாலே தத்துவ துத்தி செய்து முன்னையான் வைத்துக் கொண்ட மேல்வனை மூட்டை தீத்து மன்னி வந்து என்னை காத்த மானுட சிவமே போற்றி. எல்லோருக்கும் சிவமாய் விளங்குவது நம்முடைய குரு பகவான் தான். எனவே குருவர்களை வேண்டி இன்று என்னுடைய சிறிய உரையை நான் தொடங்குகிறேன். அதாவது நாம் எல்லோரும் சைவர்கள், அனைவரும் எல்லா மதமும் வளர்ந்து கொண்டு வருகிறது. நம்முடைய சைவ மதம் மட்டும் வளர்ந்து கொண்டு வருகிறது, ஆனாலும் நிறைய வளர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் பெரியவர்கள் தான் அனைவருக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன ஒரு சின்ன முறையாக நான் முடித்துக் கொள்கிறேன்படி கேட்டுக்கொண்டாலும் அதற்கே முடித்துக் கொள்கிறேன். அதாவது நம் அனைவரும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு ஆன்மீக மாதம், மற்றவர் எல்லாரும் மார்கழி மாதம் வந்து ஒரு மிகவும் மோசமான மாதம் அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்முடைய அடுத்த மாதம் பிறக்கக்கூடிய மாதம், இப்போ நம்முடைய இறை வழிபாடை தொடங்கி நாம் தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மார்கழி மாதம் ஒரு ஆன்மீக மாதம், ஒரு சிறந்த மாதம். இந்த மாதத்தில் நாம் வீதி விழா வரும்போது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திகள்லாம் நீங்கி நல்ல எண்ணமும் நல்ல இதுவும் நமக்கு கிடைக்கும். எனவே அதற்காக நாம் குழந்தைகளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் முன்னோடியாக நடந்து வந்து அந்த குழந்தைகளை வழிநடத்தி இந்த மாதிரி திருவம்பாவை, திருப்பாவை, திருப்பள்ளி எழுத்து இதெல்லாம் படித்து நம்முடைய சைவ சமயத்தை வளர்க்க வேண்டும். அதற்காக நம்முடைய சைவ சமயம் ஆர்கனைஸ் வந்து நமக்கு என்ன செய்யுது, இந்த எல்லா ஒரு எந்தெந்த ஊர் எந்தெந்த இடத்துலலாம் இந்த சைவம் பரவலையோ அங்கேயெல்லாம் நம்மளை போன்ற பெரியவர்களை அனுப்பி இந்த சைவத்தை பரப்பி நம்முடைய இந்து சமயத்தை வளர்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டுள்ளார்கள். அதன் வழி நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும், இந்த சிறு குழந்தைகளை நாம தான் பக்குவப்படுத்தி இந்த மார்கழி மாதம் பாருங்க, எல்லா அடியாரும் இப்போ விபூதி அணிஞ்சிருக்காங்க. அடுத்த அறுவரையில் எல்லார் கருத்துலையும் உத்திராட்சம். அவங்க சொன்ன மாதிரி பாருங்க, நமக்கு உத்திராட்சமும் விபூதியும் தான் நமக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பான ஒரு அணிகலன். அதை அனைத்து அணியார்களும் நம்முடைய சிறு குழந்தைகள் என்னை அனைவருக்கும் அணிந்து இந்த வழிபாட்டை சிறப்பாக நடத்தி இந்த சைவ தொழிலை நம்முடைய வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. அதை நாம் பின்பற்றி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறு உதயம் முடித்துக் கொள்கிறேன். அங்கிருந்து தொலைதூரில் இருந்து நாம் என்ன விருப்பப்படுகிறோமோ அதை களத்தில் இருந்து இயக்குகின்றவர்கள் இந்த ஊர் பொறுப்பாளர்கள் தான். அவங்களுக்கு நாங்கள் நிறைய கடன்பட்டிருக்கிறோம். காலம் கருதி அவங்கள வந்து நாங்கள் ரொம்ப புகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பல கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். நானும் ஒரு ஊரில் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறதுனால எல்லா திட்டத்திலும் நமக்கு தான் வரும். எனக்கு பரிசு கொடுக்கல, அவங்களுக்கு பரிசு கொடுக்கல, அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. அது ஒரு தடவை மாரளி பஜனையை முடிச்சுட்டு ஊரை விட்டே ஓடிடலாம் கூட தோணும் சில சமயம். அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கி கொண்டு ஒவ்வொரு இடமும் அந்த இதை வந்து எல்லாரையும் சேர்த்து அந்த இணைத்து தேர் ஓட்டுகின்ற அந்த முதல்ல இருக்கிற பாகர்கள் வந்து சாமி தேரை ஓட்டுகின்ற பாகர்கள், ஒவ்வொரு ஊரில் இருக்கின்ற பாகர்கள் வந்து இவங்க ஊர் பொறுப்பாளர்கள் தான். அதில் ஒவ்வொருவரும் வரிசையாக வந்து அவங்களோட பேரை சொல்லி தான் நாங்கள் கௌரவிக்கணும் நினைச்சோம். இருந்தாலும் காலம் கருதி தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொருதான் வரிசையாக வந்து அதை பெற்றுக்கணும். திரு கலைமணி, 4 கொட்டாரம் கணபதி கோயில் சிவனேசர் பரமசிவம், 5 விக்ரமசிங்கபுரம் காசி விசாலாட்சி கோயிலை சேர்ந்த மூக்கம்மாள், அதற்கு பின் 6வதாக சிவந்தியப்பர் வடிவழகிய நாயகி, ஆண் பொறுப்பாளர் ஏ முருகன், பெண் பொறுப்பாளர் அருணாச்சலம், 8வது சிவந்திபுரம் செல்வ விநாயகர் கோயில், ஆண் பொறுப்பாளர் ரா குட்டி, பெண் பொறுப்பாளர் சிவனேசர் சிவகாமி அம்மாள், பாப்பான்குளம் ஊரை சேர்ந்த சிவ திரு கார்த்திக் அவர்கள், அகஸ்தியர்பட்டியை சேர்ந்த சண்முகம் அவர்கள், பூர்ணநாதர் திருக்கோயிலை சேர்ந்த பத்மாவதி சிவா, அம்பி சித்தி விநாயகர் கோயிலை சேர்ந்த சோமசுந்தரம், கல்லிடை குறிச்சி பிரேமாவதி, வீரவநல்லூர் ஊரை சேர்ந்த
திரு கணேசன் அவர்கள். வீரவனோட சேர்ந்த திரு கிருஷ்ணன். மேலக்கருங்குளம் சேர்ந்த செல்லப்பா. முடப்பநாடை சேர்ந்த சுப்பிரமணியன் சிவா. காரக்குறிச்சியை சேர்ந்த சங்கநாத முழக்கர் அம்பலவாணன் சிவா. நரசிங்கனூரை சேர்ந்த சிவபூசகர் ஆறுமுகம் சிவா. கருங்காடு மாரியப்பன் சிவா. வேறு ஏதேனும் ஊர் பொறுப்பாளர்கள் விடுபட்டிருந்தால் தயவு செய்து எழுந்து வரவும். சிற்றறிவின் காரணமாக எல்லாரும் நினைவு வைக்க இயலவில்லை. வேறு ஏதேனும் ஊர் பொறுப்பாளர் இருக்குங்களா? முதல் முறையாக நமது அயன் அக்கம்பூட்டை ஊரிலே ஆரம்பித்திருக்கிறோம். அதுக்கு மிக உறுதுணையாக இருக்கிற சாந்தி சிவா. பாளையங்கோட்டையை சேர்ந்த உலகம்மன் வழிபாட்டுக் குழுவின் சிவகாமி அம்மையாருடைய தவ புதல்வி சுந்தரி அம்மா. ஏர்வாடி ஊரை சேர்ந்த பொறுப்பாளர் ரவிக்குமார் சிவா. சிங்ககுலத்தை சேர்ந்த ஆண்டி சிவா. வள்ளியூர் மட்டுமல்ல, வள்ளியூரை சுத்தி இருக்கின்ற அனைத்து பிராந்தியங்களுக்கும் ஊர் பொறுப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ராமகுட்டி சிவா. வேறு எந்த ஊர் பொறுப்பாளரையும் விடுபட்டிருந்தால் தயவு செய்து எழுந்து வரலாம். இம்மண்ணின் மைந்தன் சிவ வீரபுத்தன் அவர்களையும் அழைக்கின்றோம். காரக்குறிச்சி பெண் பொறுப்பாளர் ஆறுமுக செல்வி. சிவத்திர ஆறுமுக செல்வி. மதுரை முருகானந்தம் சிவா அவருடைய மைத்துனர். அமெரிக்காவில் இருந்து இங்கு நமக்காக வந்திருக்கின்ற விவேகானந்தன் சிவா அவர்கள் ஒரு. நம்ம எல்லாம் அருள்மலையில் நினைத்த மாணிக்க வாசல் சிவா அவர்கள். நீர் செய்வதோ திருப்பணி, நீர் செய்வதோ திருப்பணி, அதற்கே தன்னை முழுதாய் அர்ப்பணித்தாய் நீ, அதற்கே தன்னை முழுதாய் அர்ப்பணித்தாய் நீ. உந்தனையே பின்தொடர்வோம் நாங்கள் இனி, உந்தனையே பின்தொடர்வோம் நாங்கள் இனி. சைவம் டாட் ஓ ஆர்ஜியின் நிறுவனர் எங்களின் வழிகாட்டி சிவா கணேசன் அவர்களை சொற்பொழிவாற்ற வேண்டுகிறோம். திருச்சிற்றம் பத்மநேரி புறமிட்டு மருதப்பர் பெருமான் திருவடிகளை முதற்கண் வணங்கி வாழ்த்தேன். இந்த ஊருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மண்டலத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன சிறப்பு சொல்லுங்க? இந்த பிராந்தியத்துக்கு மற்ற எந்த பகுதிக்கும், இப்ப நம்ம துவக்கத்திலே நம்ம மாணிக்க வாசகம் ஏன் அழகா சொன்னாங்க, பாரதம் முழுமையும் சிவத்துக்கு. உண்மையில நம்ம சொல்றது சரிக்க, உலகம் முழுமையும் சிவத்திற்கு உரியது. இது வந்து நம்ம அபிமானத்தினால சொல்லுகின்ற வார்த்தை இல்லை. இது நம்முடைய புராணங்கள்ல சப்த தீபம் சொல்லுகின்ற ஏழு கண்டங்களாக பிரிந்து இருக்கின்ற இந்த உலகம், இந்த உலகம் முழுமையும் ஒன்று தொட்டு என்ன வழிபாடு இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய புராணங்கள் எடுத்து உரைக்கின்றன. மகாபுராணங்கள் என்று சொல்கின்ற 18 புராணங்கள்ல, இந்த புராணங்கள்ல சொல்லுகின்ற பொழுது
சாவகம் என்று சொல்லுகின்ற அந்த தீவிலே சிவபெருமானை சூரியனில் நடுவாக இருக்கின்ற பெருமானாக வழிபடுகிறார்கள். சான்மலி என்று சொல்லுகின்ற அந்த தீபத்தில் பசுபதி என்ற பெயரில் வழிபடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழு கண்டங்கள் என்று சொல்லுகின்ற இந்த பூமி முழுதும் பரந்து இருக்கின்ற எல்லா நிலப்பரப்பிலும் சிவம் தெய்வம் என்பதை நமக்கு மகாபுராணங்கள் என்று சொல்லுகின்ற அந்த புராணங்கள், புராணம் என்றால் பழமையானது என்று பொருள். அந்த பழமையான நமக்கு இருக்கின்ற அந்த வரலாறு சொல்லுவது இந்த உலகம் முழுமையும் சிவத்திற்கான வழிபாட்டிற்கு உரியது. அப்ப அப்படிப்பட்ட சிவத்திற்கான வழிபாட்டுக்கு உரியது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பிற்காலத்துல நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னாக்க, இன்றைக்கு நம்ம மாணிக்கவாசக சிவா கூட வருகின்ற பொழுது சிந்திச்சு கொண்டு வந்தோம். இந்த நம்முடைய சைவ வழிபாடு சமீப காலமாக, ஏன்னா நம்ம புராண காலத்தை பத்தி சிந்திச்சிட்டோம், இப்ப வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கின்ற பொழுது ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு வரை இன்றைக்கு நம்ம சொல்லுகின்ற உக்ரைன் என்று சொல்லுகின்ற உக்ரைன் பிரதேசம், அதாவது ஆப்கானிஸ்தானத்திற்கு அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த பிரதேசத்திலிருந்து மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் என்று சொல்லுகின்ற இந்த பகுதி வரைக்கும் இருக்கின்ற காலத்தில் வரலாற்று பிரகாரமாக நம்ம பார்க்கின்றது சிவ வழிபாடு மேலோங்கி இருந்த ஒரு நிலை. நமக்கு இப்ப சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற பொழுது சைவ சித்தாந்தத்திற்கு அருமையான நூல்கள் என்று சொல்லுகின்றது அஷ்ட பிரகரணம் என்று சொல்லுகின்ற 8 நூல்கள், மோட்சகாரிகை, பராமோக்ஷகாரிகை என்றெல்லாம் 8 நூல்கள் உண்டு. இந்த நூல்கள் எங்கே இயற்றப்பட்டன? காஷ்மீரத்தில் இயற்றப்பட்டன. அவை சைவ சித்தாந்தத்திற்கு அடிப்படையான நூல்கள் என்று சொல்லுகின்றது இந்த அஷ்ட பிரகரணம் என்று சொல்லுகின்றது. திருவாவூர்துறையிலே தமிழ் மொழிபெயர்ப்போடு வெளியிட்டுள்ளார்கள். அப்ப அப்படி பறந்து இருக்கின்ற இந்த சைவம், இந்த நம்ம பழக்கத்திலே சொல்றது வந்து குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல, நம்ம எங்க கொண்டாடிட்டு இருந்தோமோ அந்த பகுதிகளில் சைவத்தினுடைய ஆணிவேர் இன்னும் சிறப்பாக இருக்கின்றது. இப்போ நம்முடைய தென்பகுதியில் பார்த்தோம்னா நமக்கு ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசர் பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் மாணிக்கவாசக பெருமானும் தொடர்ந்து சந்தான ஆச்சாரியார்கள், திருமுறை ஆசிரியர்கள், அவர்களை தொடர்ந்து பல பல அருளாளர்கள், சைவ திருமடங்கள், மடங்கள் சார்ந்த அருளாளர்கள், மடங்கள் சாராது வந்த அருளாளர்கள் என்று பலரும் வந்து 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 அந்த ஒரு மரபானது நம்மளுடைய வழிபாடு அப்படிங்கிறது ஊற்று போல தொடர்ந்து 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 நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதனுடைய சிறப்பு இந்த தென்னகத்தில் நமக்கு ஒரு பேரருளாக நமக்கு வந்து வாய்த்திருக்கிறது. மற்ற இடங்களில் எங்கே வந்து அந்த தொடர்ச்சி அப்படிங்கிறது எங்கே விட்டு போகுதோ அங்கே தான் நமக்கு வந்து சைவம் பலம் கூட்டியது. அப்போ இதிலிருந்து நமக்கு என்னன்னா, நம்ம ஒவ்வொருவரும் எந்த அளவு முடியுதோ அதற்கு நம்ம வந்து அந்த பெருமக்கள் வந்த வழிக்கு நம்ம வந்து துணையாக இருக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அப்போ தான் வந்து அடுத்த தலைமுறையாக இருக்கின்ற இந்த குழந்தைகள் வந்து நமக்கு பெரியவங்க எங்களுக்கு வழிகாட்டினாங்க, நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு அவங்க நம்மளை பார்த்து இது ஒரு அருமையான தலைமுறை, எங்களுக்கு வந்து வழிகாட்டிய தலைமுறை அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வந்து அதற்கு இப்போ நம்ம முயற்சி எடுத்தே ஆகணும். நான் எதற்காக இந்த பிராந்தியம் அதுவும் சிறப்பான ஒரு பிராந்தியம்னு சொல்ல வந்தேன்னா, அப்படி தென்னகம் அப்படின்னு சொல்லுகின்ற தென்னகத்தில் சைவத்தினுடைய சிறப்பு அவ்வளோ மேலோன்மை இருக்குன்னு சொன்னாக்கா, இந்த பாண்டிய நாடுக்கு ஒரு மிகச்சிறப்பு உண்டு. மற்ற எல்லா ஊர்களிலேயும் நமக்கு நம்முடைய சிவபெருமான் இறைவன், நம்ம ஊரில் நம்ம பாண்டிய நாட்டுக்கு இறைவன் மட்டும் இல்லை, வேற யாரு? நமக்கு அரசன், நமக்கு பேரரசன்,
நம்முடைய பாண்டியன் என்று சொல்லுகின்ற நமக்கு வந்து சொக்கநாத பெருமானுக்கு நம்முடைய பாண்டியன், நம்முடைய அரசன் அந்த சொக்கநாத பெருமான். ஏன்னு சொன்னா மற்ற இது வந்து நம்மளா சொல்ற ஒரு கருத்து இல்ல, மாணிக்க வாசக பெருமான் சொல்லியிருக்கிறார், அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்து. அப்ப சிவலோகம் அப்படிங்கிறதுல சிவலோகத்தினுடைய ஆட்சியை செய்கின்றவர் யாரு? சிவபெருமான். அப்ப அதுல இருந்து மாத்தி பார்த்தோம்னா சிவபெருமான் ஆட்சி செய்கின்ற பூமி சிவலோகம். அப்ப சிவபெருமான் இந்த பாண்டிய நாட்டை ஆட்சி செய்கிறார்னா இது சிவலோகம். அப்ப நமக்கு இந்த பாண்டிய நாட்டுல இது செய் இந்த பகுதியில வாழ்வதற்கும் நம்ம வந்து பெருமானுடைய புகழை பாடுவதற்கும் வேறு யாருக்கும் இல்லாத ஒரு பெரும் பேரு இந்த பாண்டிய நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி கிடைத்த அந்த வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நம்ம ஒவ்வொருவரும் சில நேரத்துல வந்து நம்ம ஊர்ல இந்த ஒரு அழகான ஒரு பிரதேசத்தை நம்ம வந்து தினமும் இங்கேயே வந்துட்டு இருந்தோம்னாக்கா என்ன வயக்காடு அப்படின்னு தான் சொல்ல போறோம். ஆனா வந்து வெளியூர்ல இருந்து வர்றப்ப எவ்வளவு அழகா இருக்கு, என்ன மலையும் பக்கத்துல உள்ள அந்த வாழையும் ஞானசம்பந்த பெருமாள் இருந்தாருன்னா ஒரு பதிகத்துல அழகா பாடிப்பார அப்படின்னு சொல்லிட்டு தோணுகின்ற அப்படி ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு எழிலான ஒரு பகுதியில் நின்றுட்டு இருந்தாலும் நம்ம தினம் தினம் பார்க்கின்ற பொழுது ஆமா அதே வயக்காடு, அதே தண்ணி பாய போகுது, அதே இதை பார்க்கறது தானே அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை வந்து நமக்கு வருகின்ற பொழுது நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெருமையை நம்ம வந்து அப்பப்போ எண்ணி பார்க்கணும். மாணிக்க வாசக பெருமான் நமக்கு சொல்லுவாரு, எச்சம் அறிவேன் நான், எனக்கு இருக்கின்றதை அறியேன். எனக்கு என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறத பூரா லிஸ்ட் போட சொன்னாக்கா நாள் பூரா லிஸ்ட் போடுவோம். ஆனால் எனக்கு இறைவன் என்ன கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு ஒரு கடினமான ஒரு தேவையாக இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த கைலாய பயணம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. கைலாய பயணம் போகின்ற பொழுது அந்த கைலாய பயணம் போகின்ற நேரத்தில் வந்து நடந்து போகின்ற இந்திய வழியாக நடந்து போகின்ற ஒரு பாதை, அதில் அந்த சொல்லுகின்ற நண்பரை தான் சொல்லியிருந்தார், ஒரு பெரிய மலையை பார்க்குறப்ப கடவுளே இவ்வளோ பெரிய மலையா, இதை நான் கடந்து போகணுமா, என்னால் முடியுமா, உங்களுடைய திருவருள் இல்லைன்னா என்னால் முடியவே முடியாது, திருவருளை கூட நான் எப்படியாவது இதை கடந்து மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த மலையை தாண்டின பிறகு என்ன ஞாபகம் வரும்? என்ன இருந்தாலும் எனக்கு வந்து பலம் ஜாஸ்தி தான், நான் தாண்டி வந்துட்டேன் பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருமானே இது என்னால் கடக்க முடியுமா, உன்னுடைய திருவுருள் வேண்டுமே அப்படின்னு சொல்லி கேட்கின்ற ஒரு நிலை. அதை தாண்டி வந்துட்ட பிறகு பெருமானே உன்னுடைய திருவருளால் எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ சுலபமாக கலந்து விட முடிஞ்சுது, பெருமானே உனக்கு எத்தனை நன்றிகள் நான் சொல்லணும் அப்படிங்கிறத நினைக்கிறத விட என்ன இருந்தாலும் நான் பெரியாடலாம் அப்படிங்கிறது தான் வந்து அது வந்து இயல்பு. நமக்கு வந்து எது கடந்து வந்ததோ அது வந்து தூசியாக போயிடுது, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் தூசியாக போயிடுது. இது இல்லையோ அதுதான் வந்து மனதில் வந்து பெரிய ஒரு விஷயமா நமக்கு வந்து அழுத்திட்டு இருக்கு இல்லையா. அதனால அதற்கு மாறாக நம்ம என்ன நினைக்கணும்னா நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது, பெருமானுடைய திருவருள் அப்படிங்கிறது நமக்கு நிறைய கிடைத்திருக்கிறது. நமக்கு வந்து சைவ சித்தாந்த சொப்ப நிறைந்த பெரியவங்கள்லாம் இங்கே இருக்கிறதுனால சொல்கிறாங்க. திருவருள் பயனில் சொல்லுவார் உமாபதி சிவாச்சாரியார், இந்த திருவருள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இந்த பூமியில் தினம் நடந்துட்டு இருக்கிறோம். இந்த பூமியை பற்றி நம்ம எப்பயாவது நம்ம நினச்சி பார்க்குறோமா? இந்த பூமியை ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கிட்டு இருக்குது. அதனுடைய ஈர்ப்பு விசை என்று சொல்லுகின்ற இந்த புவியீர்ப்பு விசையினால தான் நம்மளால் இயல்பாக நடக்க முடியுது, இயல்பாக பணி செய்ய முடியுது. இதே நேரத்தில் சந்திரனில் போய் நின்னாலோ விண்வெளியில் போய் நின்னாலோ கையை அசைக்கிறது காலை அசைக்கிறதுக்கே சிறப்பு. அப்படி பார்த்துருப்பீங்க விண்வெளி வீரர்கள்லாம் கையை இப்படி இப்படி எப்படின் இருப்பாங்க, ஏன்னா வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அங்கே ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது கூட கிடையாது. அப்போ இந்த பூமியாக இருக்கின்றது